திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெருமாள் மலை வனப்பகுதியில் எரியும் தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் வனவிலங்குகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பெருமாள் மலை வனப்பகுதிகளான தோகைவரை, மயிலாடும் பாறை மற்றும் மச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. பெரும் பரப்பளவில் எரியும் காட்டு தீயால் வான் முட்டும் அளவிற்கு கடும் புகை மூட்டம் சூழ்ந்து அப்பகுதி முழுவதும் காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தீ தடுப்பு எல்லைகள் அமைத்தும் புதர்களை வெட்டி தடுப்புகள் அமைத்தும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த தீயால் அரிய வகை மரங்கள், செடி கொடிகள் மற்றும் பூச்சி இனங்கள், வனவிலங்குகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதற்காக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மதுரவாயல் அருகே உள்ள மைதானத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஜெய்கணேஷ் என்ற இளைஞர் கஞ்சா எண்ணெய் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 1150 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை அடுத்த கீழம்பாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளிக்கு தனியார் அமைப்புகள் சார்பாக ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டன. கொரோனா தொற்றால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள ஆதி திராவிடர் குழந்தைகளுக்கு பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பாக உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கீழம்பாக்கம் ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் ரவுண்ட் டேபிள் மற்றும் ஸ்டாண்ட் சைக்கிள் ஆகிய அமைப்புகள் இணைந்து 55 லட்சம் ரூபாய் செலவில் 2 புதிய வகுப்பறைகள், கழிவறை, பிளாக் உள்ளிட்டவற்றை கட்டி கொடுத்துள்ளன. மேலும் வேலையின்றி தவிக்கும் பெற்றோருக்கு உதவும் விதமாக தொழிற்பயிற்சி நிலையமும் தொடங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சிதைந்த நிலையில் மண்பானையும் முன்னோர்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்திய செங்கற்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி, அகரம், மணலூர் மற்றும் கொந்தகை ஆகிய இடங்களில் மத்திய அரசு சார்பில் 3 கட்ட அகழாய்வு பணியும், மாநில அரசு சார்பில் 4 கட்ட அகழாய்வு பணியும் என 7 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 1 குழியில் சிதைந்த நிலையில் உள்ள பெரிய அளவிலான மண்பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மற்றொரு குழியில் 4 அடி ஆழத்தில் முன்னோர்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்திய செங்கற்கள் ஒரு இடத்தில் வரிசையாக கிடந்துள்ளது.